Hello my dear viewers and subscribers, welcome to Vishnumaya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நான் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் தம் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்படி சமைச்சாலும் பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியெல்லாம் இல்லை, அதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் ஒரு 650 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது இந்த கிளாஸில் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்து ஒரே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மினிமம் 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அடுத்தது சிக்கன் தை போர்ஷன் 600 கிராம் இல்லை 750 கிராம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிடி உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சளும் வினிகரும் போட்டு ஊற வைக்கணும். பட் குக்கிங்கில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஹோல் ஸ்பைசஸ். இந்த மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி எல்லாமே சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது இது சமைக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சு, இந்த பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 100 ml ஆயில் இதில் விட்டுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 100 ml சொல்கிறேன். கரெக்டாக சொல்லணுன்னா, நம்ம சாம்பார்லாம் கலக்குவோம் இல்லையா, அந்த பெரிய குழி கரண்டி, அதில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஈஸியாக இருக்கும் நமக்கு மெஷரிங்க்கு. இதில் ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் அதையும் இதில் ஆட் பண்ணி, கொஞ்சம் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஹோல் ஸ்பைசஸை இதில் போட்டு ஒரு செகண்ட் அது வதங்கின உடனே ஆனியன் போட்டுக்கலாம். இது ஒரு 300 கிராம் ஆனியன் இருக்குது. இதை போட்டு இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சு நம்ம இந்த ஆனியனை ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது ஈஸியாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வதக்குங்க. பாதி வதங்கினதும் 8 பச்சை மிளகா நான் இதில் சேர்க்குறேன். பச்சை மிளகாவை நான் கீரல் போடலை, முழுசாகவே சேர்க்குறேன். ஸோ தட் இது நல்லா வதங்கி வேகும்போது இதோட அரோமாவும் அதில் வரும், அந்த காரமும் இதில் இறங்கும். அட் த சேம் டைம் அந்த சீட்ஸ், உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காரமாக இருக்காது, குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா வேகணும். பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்றவங்களாக இருந்தால் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் கார தேவைக்கு ஏற்ப. இது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுடணும் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் இதை வதக்கினா போதும், ரொம்பலாம் பச்சை வாசனை போக வதங்க வேண்டாம். இந்த ஃப்ரெஷ் அரோமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி 1 பிடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே புதினா 1 பிடி இதையும் ஆட் பண்ணி இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விடலாம் 1 நிமிஷம். இதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஓ, இந்த சிக்கன் நான் போடுற கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சிக்கனை போட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா கலந்து இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இல்லைன்னா அது கடை மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அரைக்கிற மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் அதையும் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப புளிக்காத தயிராக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். என் தயிர் கொஞ்சம் புளித்த மாதிரி இருந்தது, ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இதெல்லாமே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும், தீ ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. வெங்காயம் வதங்கிறதுக்கு மாத்திரம் கொஞ்சம் நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் குக் ஆகி இந்த எண்ணெய் எல்லாம் மேலே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி போட்டு 1-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம்.
அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா இது மசாலா இந்த உப்பு எல்லாம் சிக்கனில் இறங்கணும். ஸோ அதனால் நம்ம ஸ்லோ குக் தான் பண்ணுறோம். அகைன் இந்த உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு ஸ்லோ குக் பண்ணும்போது இந்த சிக்கனில் இந்த மசாலா உப்பு எல்லாம் இறங்கும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த சிக்கனில் தக்காளி தயிரில் எல்லாம் இருக்க தண்ணி அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ சிக்கனில் நல்லா இதெல்லாம் இறங்கியிருக்கும். அதுவே ஒரு முக்கால் கிளாஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நான் எந்த கிளாஸில் அரிசி மெஷர் பண்ணேனோ அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தக்காளியிலேருந்தெல்லாம் வந்த தண்ணியும் கொஞ்சம் இருக்கும், அது ஒரு முக்கால் கிளாஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய அரிசி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றுறது நம்ம அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் அரை மணி நேரம் தான் ஊற வைக்கிறீங்கன்னா 1:2 வைக்கணும் தண்ணி. இல்லை ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிட்டிங்க, ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா 1:1.5 தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றினதும் இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெயின் பண்ண அரிசி ஆட் பண்ணின உடனே ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக அப்படியே அடியிலேருந்து கரண்டி விட்டு லைட்டாக அப்படி தூக்கி விட்டாலே அந்த அரிசி நல்லா கலந்துடும். இப்போ ஃபஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சது நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா அப்படியே ஓப்பன்லேயே குக் பண்ணலாம். ஸோ தட் இந்த தண்ணி எல்லாம் அரிசி வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பாதி தண்ணி அப்சர்வ் பண்ணிடுச்சு அரிசி. இந்த நேரத்தில் ஒரு சின்ன லெமனில் ஒரு பாதி லெமன் சும்மா லைட்டாக கொஞ்சமாக அதோட சாறு எடுத்து ஊற்றிட்டு அகெயின் நம்ம கிளறது ரொம்ப கேர்ஃபுல்லாக, அப்படியே சாம்பார்லாம் கலக்கிற மாதிரி கலக்கக்கூடாது, மெதுவாக சைட்வேஸ்லேருந்து எடுத்து விடணும். இதுலேயே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி இல்லை, மேலே வரல தண்ணி. பட் அரிசி தூக்கும்போது உங்களுக்கு தெரியும் அடியில் கொஞ்சமாக தண்ணி மாய்ச்சர் இருக்குது. இப்போ நம்ம கிண்டும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 60%க்கு மேலே அரிசி குக் ஆகிடுச்சு. தண்ணி பாருங்கள் வெறும் சைடில் மட்டும் லைட்டாக தெரியுது. இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம இந்த அரிசியை அப்படியே லெவல் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கொத்தமல்லி, அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் தூவிட்டு. அடுத்தது கொஞ்சமாக புதினா அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் மேலே தூவி. அப்புறம் கொஞ்சமாக நெய் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் அதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி மேலே. இப்போது இதை மூடிட்டு இது மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சிடலாம். நம்ம பாத்திரம் எவ்வளோ அகலமாக இருக்கோ அந்த அகலத்துக்கு பாத்திரம் வைக்கணும் மேலே. இது ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். அடுத்தது லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க, ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ண அப்புறம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சா அடியில் ரொம்ப வெந்துடும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் என்னோடய பிரியாணி எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு. அரிசி பாருங்கள் எவ்வளோ லாங்காக கிரெயின்ஸாக அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. அடியிலேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அடியிலையும் சேம் அதே சைஸ்க்கு தான் வெந்திருக்கு. சிக்கனும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஈவனாக குக் ஆகிருக்கு, அடியில் ரொம்ப குழஞ்சு மேலே மாத்திரம் உதிரியாக அப்படி இல்லாமல் அடியிலையும் மேலேயும் எல்லாம் கரெக்டாக அதே லெவலுக்கு குக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி குக் பண்ணுறது இவ்வளோ சிம்பிளான விஷயங்க.
கூட ஒரு சிக்கன் பெரட்டலும் ஒரு ஆனியன் ரைத்தாவும் வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். பாய் வீட்டு பிரியாணி மட்டும் இல்லை, நம்ம பிரியாணியும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நான் கொஞ்சம் மசாலா தூக்கலாக போட்டிருக்கேன், அவங்க மசாலா ரொம்ப சட்டிலாக போடுவாங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.